வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரைஸ் ரோபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு உண்மையான நிகழ்வு. சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் செய்தித்தாளெல்லாம் படிச்சிருப்பீங்க, சில பேரை டிவியில் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்காக இந்த உண்மையான நிகழ்வு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக, அதாவது இறப்பின் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு திடீர் வெடிப்பு பூமிக்கு கீழே 100 மீட்டர் ஆழத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த சுமார் 33 ஊழியர்கள் அங்கே மாட்டிக்கிறாங்க, சரிங்களா? இது நிலக்கரி சுரங்கத்தில் சிலி, தென் அமெரிக்கா நாட்டில் நடக்குது. இந்த வெடிப்பு மண் சரிந்து வெளியே செல்லும் எல்லா வாசலையுமே அடைச்சிருது. கிட்டத்தட்ட 33 ஊழியர்கள் மாட்டிக்கிறாங்க எங்க, 100 மீட்டர் ஆழத்தில். அரசு வந்து முழு வேகத்தில் முழு வீச்சில் செயல்படுறாங்க. ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாதுங்க, 69 நாட்கள் உள்ளே மாட்டிக்கிறாங்க. நிச்சயம் உள்ளே மாட்டிக்கொண்ட எல்லாரும் மரணம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய உறவினர்களுக்கு, அதாவது மனைவி, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லாருக்கும் செய்தி சொல்லிடுறாங்க. இந்த 69 நாட்கள் அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்ப்போம். ஆனால் 33 ஊழியர்களும் இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அவங்க உறவினர்கள்லாம் அவங்க என்னென்ன சம்பிரதாயம் சடங்குகள் செய்யணுமோ செஞ்சு முடித்து 2-3 நாள் அழுது முடித்து மறந்துட்டானுங்க. ஆனால் 69 நாட்கள் போராட்டம், அந்த போராட்டத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆனால் உள்ளே மாட்டிக்கொண்ட ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து சென்ற அந்த உணவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, வேலை செய்யும்போது சில உணவுனா கிட்டத்தட்ட எல்லாருமே எடுத்துகிட்டு போவோம். அந்த உணவு ஸ்நாக்ஸு இதை வச்சு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டுட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய அதிர்ஷ்டம் பாருங்கள், இந்த 100 மீட்டர் ஆழத்தில் கூட போதுமான குடிநீர் அங்கே இருந்தது. தங்கள் அந்த ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டில் டார்ச் லைட் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதை வந்து உபயோகப்படுத்தி கொஞ்சம் இருளாக இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு பயத்தை எல்லாருக்குமே உருவாக்கும், அந்த இருளிலிருந்து அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருவர் மட்டுமே டார்ச் லைட் அடித்தாங்க, அதுவும் தேவைப்பட்டால் மட்டுமே. இப்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை அவர்களை அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டு வந்தது. செல்ஃபோன் இருந்தது, ஆனால் சிக்னல் இல்லை. மிக குறுகிய இடம் அப்படின்றதுனால அவங்களால ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கி இப்படிலாம் இருக்க முடியாது. அதனால் ஒருத்தவங்க மடியில் ஒருத்தவங்க படுத்துக்கிட்டாங்க. எல்லாமே ஒரு இடத்துல, கிட்டத்தட்ட எவ்வளோ இடம் இருக்கும், 33 பேர். உணவு என்பதற்கு ஒரு இடம், கழிவறைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம், இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அங்கே இருந்தவர்களுடைய ஒற்றுமை, அந்த டீம் ஒர்க்கை பார்க்குறதா, இல்லை தலைமை பண்பு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ளார இருந்தது, ஒரு பிளான்டு இருக்கிறது, அது நமக்கு தெரிஞ்சுதான். இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் ஒட்டும் விதமாக தான் இருக்குது. நம்பிக்கை இழக்கும் நேரம் எல்லாருக்கும், மனுஷனுக்கு இருக்குங்க. அந்த சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி, குழந்தைகள், காதலிகள் இவர்களே நினச்சிக்கிட்டாங்களாம், மேலே இருந்து எப்படியாவது நம்மளை எப்படியோ காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவர்களுக்கு. அந்த நம்பிக்கையை அவங்க கைவிடவே இல்லை, எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அரசாங்க ஊழியர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துளை போட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு கிடைக்கும், அவங்களுடைய இறந்த உடல்களாவது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அந்த நம்பிக்கை இருக்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த 69வது நாள் இறுதி முயற்சியாக எங்கெங்கேயோ போட்ட துளைகள். ஆனால் இந்த 69வது நாள் போட்ட துளை இருக்க பாருங்க, சரியாக அந்த ஊழியர்கள் இருக்கிற இடத்துக்கு அப்படியே துளைச்சி போச்சு. உடனே ஒருத்தவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாமதிக்காமல் அடுத்த நிமிஷமே ஒரு சட்டை துணியை கிழித்து பேனாவில் எழுதி, உள்ளே உயிரோடு இருக்கிறோம், பாருங்கள், உள்ளே உயிரோடு இருக்கிறோம், அவ்வளோதான் எழுதி அந்த இரும்பு ராட்டில் சுற்றி அப்படியே கையாட்டு போட்டு அப்படியே மேலே அனுப்புகிறார். நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. இங்கே தான் ரொம்ப நம்ம யோசிக்கணும், என்னென்னா, ஒன்று அந்த இரும்பு ராட்டில் கட்டிகிட்டு இருந்த அந்த துணியை பார்த்தாங்கன்னா இவங்க மீட்கப்படுவாங்க, இல்லை மண்ணோடு மண்ணாக அழிஞ்சு போகிறது தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, கிட்டத்தட்ட 69 நாட்கள்னு சொல்லும் போது 60 நாட்கள் கிராஸ் பண்ணிட்டாங்க, 2 மாதத்துக்கு மேலே, எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் தான். உடனே வருது அங்கேருந்து செய்தி, நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், வீரர்களை நம்பிக்கையாக இருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகமாகச்சு. உடனடியாக சிலி அரசு, உலக நாடுகள் உதவியே கூறினாங்க,
எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. ஜப்பான் உடனடியாக அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு லிஃப்ட் போன்ற சாதனத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுவரை இருக்கும் ஊழியர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவங்க உறவினர்கள், காதலிகள், குழந்தைகள் இவங்க எல்லாம் மைக்கில் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை, உற்சாகம் இதெல்லாமே வருது. ஜப்பான் செய்து கொடுத்த சாதனம் மூலம் மீட்பு படை வீரர் ஒருவர் கீழே இறங்கி அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். சிலர் அழுதுட்டாங்க, ஆனால் சிலரால் அழுவக்கூட முடியல. உடல் ரீதியாக அவர்களோட பலவீனம், மன ரீதியாக அவர்கள் பலம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. உடனடியாக ஒருவராக அந்த சாதனத்தில் மேலே கொண்டு செல்லப்பட்டனர். 69 நாட்கள் அவர்கள் இருளில் மூழ்கி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய கண்கள் பார்வைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் கருப்பு கண்ணாடியை கீழே கொடுத்து மேலே கொண்டு வராங்க. இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட இந்த 33 ஊழியர்கள், 69 நாட்கள் 100 மீட்டருக்கு கீழே இருந்தவர்கள் வாழ்க்கை எப்படி, மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய நம்பிக்கையை ஒரு பக்கம் பாராட்டுவதா, அந்த 33 பேர் இருந்த எல்லாருக்கும் அவர்களுடைய டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை பாராட்டுவதா, அவர்கள் அந்த சமயத்தில் இருந்த ஏதோ ஒரு இறை நம்பிக்கை, நம்பிக்கைன்றது எதுவாக இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எதில் வேணாலும் இருக்கட்டும், தன் மீது நம்பிக்கை, எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று நடக்கும், நல்லது நடக்கும், அந்த நல்லது நடக்கும் பாசிட்டிவிட்டி, அந்த நம்பிக்கையை பாராட்டுவதா, இதை எதுவுமே வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் ஒரே விஷயத்தில் சிம்பிளாக சொல்லிடலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நம்முடைய இறுதியை நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம எங்கே போய் அடைவோம் அப்படின்னா, அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நற்செய்தியாகவோ தான் அமையும். ஆம் நண்பர்களே, இந்த காணொலியை பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த 33 ஊழியர்கள் அவர்களுக்கிடையே இருந்த அந்த தலைமை பண்புகளை அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஆம் நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Thank you for watching this video. Stay with us connected by subscribing ariserobyspeaks and don't forget to click on the bell icon. Thank you. Bye-bye.